வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 7th ஸ்டாண்டர்ட் அனிமல்ஸ் இன் டெய்லி லைஃப் வி சா த ப்ரீவியஸ் லெசன்ஸ் ஆர் ப்ரீவியஸ் டாபிக் இஸ் அனிமல்ஸ் ப்ராடக்ட் யூஸ்ட் ஆஸ் ஃபுட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டாபிக் என்ன அப்படின்னா அனிமல்ஸ் வந்து நமக்கு எப்படி வந்து உணவாக பயன்படுது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் நவ் வி லேர்ன் த டாபிக் இஸ் அனிமல் ப்ராடக்ட் யூஸ்ட் ஆஸ் கிளாத் அப்போ இந்த டாபிக் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனிமல்ஸ் வந்து நமக்கு வந்து கிளாத்னா உடை எப்படி அது நமக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு எப்படி அது நமக்கு பயன்படுது என்னென்னலாம் எந்தெந்த விதத்தில் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் ஆகுது ட்ரெஸ்ஸை தவிர வேற என்ன யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அனிமல்ஸ் ஹேர் ஹேஸ் எ கிரேட் டிமாண்ட் டிமாண்ட்னா ஒரு தட்டுப்பாடு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அனிமல்ஸோட அந்த கோட் சிப் இருக்கு இல்லையா ஆடு வெள்ளாடு இதுங்களுடைய முடியிலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உல் அப்படிங்கிற ஒரு கம்பளி துணி தயாரிக்கிறாங்க இப்போ இந்த ஹேர்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அப்படின்னா தயாரிக்கிறது எது எதுக்கெல்லாம் தயாரிக்கிறோம் அப்படின்னா உல் அண்ட் கிளாத் சால்வேர் பிளாங்கெட்ஸ் அண்ட் மஃப்ளர் சாக்ஸ் இப்போ நம்ம வந்து ரொம்ப குளிருது அப்படின்னா குளிர்காலத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கம்பளி ஸ்வெட்டர் சால்வே மஃப்ளர் இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு என்ன பயன்படுது அப்படின்னா இந்த அனிமல்ஸ் ஹேர் எந்த அனிமல்ஸ் அப்படின்னா ஷிப் அண்டு கோட் இந்த ரெண்டு அனிமல்ஸோட ஹேர் வந்து நமக்கு பயன்படுது நெக்ஸ்ட் ஃபைபர்ஸ் அப்படின்னா நார்னு அர்த்தம் ஃபைபர்ஸ் ஆர் டிவைடட் இன்டு டூ டைப் டிபெண்ட் அப்பான் த அப்டைன் ஃப்ரம் த அனிமல்ஸ் அதாவது ஃபைபர்ஸை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க எப்படி எதை அடிப்படையாக வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னா அது எங்கேருந்து கிடைக்குது இப்போ அனிமல்ஸ்லேருந்து சில ஃபைபர்ஸ் கிடைக்கலாம் பிளான்ட்ஸ்லேருந்து சில ஃபைபர்ஸ் கிடைக்கலாம் அப்போ அந்த ஃபைபர்ஸ் நார் இலைகள் வந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க அனிமல் ஃபைபர்ஸ் அண்ட் பிளான்ட் ஃபைபர்ஸ் அனிமல் ஃபைபர்ஸ் இஸ் அப்டைன் ஃப்ரம் த அனிமல்ஸ் அனிமல்ஸ் ஃபைபர் அப்படின்னா அனிமல்ஸ் விலங்குகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நார்களுக்கு விலங்கு நார்கள் அல்லது விலங்கிடமிருந்து கிடைக்கக்கூடிய நார்கள்னு அர்த்தம் எக்ஸாம்பிள்ஸ் உள் அண்டு சில்க்ஸ் உள்ளுன்னா அது தெரியும் நமக்கு கம்பளி சில்க்ஸுங்கிறது பட்டு துணி இப்போ இது ரெண்டு எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா அனிமல்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் ஃபைபர்ஸ் த பிளான்ட் ஃபைபர்ஸ் அப்டைன் ஃப்ரம் த பிளான்ட் இஸ் கால்டு பிளான்ட் ஃபைபர்ஸ் பிளான்ட் ஃபைபர்ஸ்லேருந்து நமக்கு ஒரு தாவரத்துலேருந்து ஒரு ஃபைபர்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அது வந்து பிளான்ட் ஃபைபர்ஸ் அப்படின்னு பேர் இந்த பிளான்ட் ஃபைபர்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா காட்டன் அண்டு ஜூட் காட்டன் அப்படின்னா பருத்தி ஜூட் அப்படிங்கிறது சணல் சணல் வந்து நமக்கு வந்து ட்ரெஸ்ஸாக யூஸ் ஆகலை அப்படின்னாலும் கோணிப்பை பை இந்தமாரி சாக்கு அது மாதிரி நமக்கு வந்து அது யூஸ் ஆகுறதுனால அதை வந்து பிளான்ட் ஃபைபர்ஸில் வச்சுருக்காங்க இதுதான் வந்து ஃபைபர்ஸ் ஃபைபர்ஸ்னால் நார் இலைகள்னு அர்த்தம் ஃபைபர்ஸை ரெண்டு வகையாக பிரிச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அனிமல் ஃபைபர்ஸ் செகண்ட் ஒன் இஸ் பிளான்ட் ஃபைபர்ஸ் அனிமல் ஃபைபர் மீன் த ஃபைபர் அப்டைன்டு ஃப்ரம் த அனிமல்ஸ் இஸ் கால்ட் அனிமல் ஃபைபர்ஸ் பிளான்ட் ஃபைபர்ஸ் மீன்ஸ் இந்த ஃபைபர்ஸ் அப்டைன் ஃப்ரம் த பிளான்ட் இஸ் கால்டு பிளான்ட் ஃபைபர்ஸ் அனிமல் ஃபைபர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் உல் அண்ட் சில்க்ஸ் பிளான்ட் ஃபைபர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் காட்டன் அண்ட் சில்க்ஸ் உல் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த ஷிப் அண்ட் கோட் சில்க் இஸ் அப்டைன் ஃப்ரம் த சில்க் வார்ம் குக்கூன் ஃப்ரம் த சில்க் வார்ம் த காட்டன் இஸ் அப்டைன் ஃப்ரம் த காட்டன் பிளான்ட் ஜூட் இஸ் அப்டைன் ஃப்ரம் த ஜூட் பிளான்ட் இதுதான் வந்து ஃபைபர்ஸ் அது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா உல் உல் அப்படிங்கிறது கம்பளி போர்வை அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்னோ பனி பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன மாதிரியான ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்னா இந்த கம்பளியிலான துணிகள் தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் சிம்லா அந்த சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கம்பளி ட்ரெஸ்ஸை தான் போட்டுப்பாங்க ஷால்வர் மஃப்ளர் இது போட்டுப்பாங்க கை கால்களில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்குவாங்க காலில் சாக்ஸ் போட்டுவாங்க கைக்கு க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்குவாங்க இப்போ வந்து இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா ஆட்டினுடைய ஆடு அல்லது வெள்ளாடு கருப்பாடு வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க அந்த ஆடு ப்ளஸ் வந்து செம்மறி ஆடு இது ரெண்டுலேருந்து கிடைக்கக்கூடியது உல் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த அவுட்டர் கோட் ஆஃப் கோட் சில்க் சாரி கோட் ஷிப் யாக் அண்டு அல்பாகாம் இதுலேருந்து தான் நமக்கு வந்து உள் வந்து கிடைக்கக்கூடியது கோட் அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கக்கூடிய வெள்ளாடு ஷிப் அப்படிங்கிறது இந்த செம்மறி ஆடு யாக் அப்படிங்கிறது பனி பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மலையாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாரி அல்பாக்கா அப்படிங்கிறது இந்த ஒரு ஷிப் வெரைட்டிஸ் த ப்ராசஸ் ஆஃப் உல் இஸ் இன் ஃபைவ் ஸ்டெப்
அதாவது இந்த உள் நம்ம போடுறோம் இல்லையா கம்பளி ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை வந்து அந்த ஆட்டுலேருந்து எடுக்கிற வரைக்கும் 5 ஸ்டெப் இருக்குது. எடுத்தையுமே நம்ம போய் அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, எடுத்து போட்டுக்க முடியாது. அப்போ அது என்ன பண்ணணும், ஒரு ட்ரெஸ்ஸாக நம்ம ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரணும். அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா 5 ஸ்டெப்பில் நடக்கும், 5 முறைகளில் நடக்கக்கூடியது. இப்போ அந்த 5 முறைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஷேரி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து ஷேரி. ஷேரிங் அப்படின்னா கத்தரித்தல், இந்த அவுட்டர் கோட் ஆஃப் த அனிமல்ஸ், அதாவது ஆடோ அல்லது அந்த ஷிப் அல்லது கோட் அதன் மேலே இருக்கக்கூடிய அந்த முடிகளை மட்டும் கத்தரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் ஷிப். அந்த வந்து தோல்லாம் நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது. அவுட்டர் கோட், ரிமூவ் த ஹேர் அண்ட் அவுட்டர் கோட் ஆஃப் த பாடி, அதாவது அந்த அனிமல்ஸுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த முடிகளை மட்டுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அதுக்கு பேர் தான் ஷேரிங் அல்லது கத்தரித்தல் அப்படின்னு பார்த்து. கிரேடிங் ஆர் ஷார்ட்டிங், கிரேடிங் அப்படின்னா தரம் பிரிக்கிறது. இப்போ வந்து எல்லா ஃபர்ருமே வந்து ஒரே கிரேடில் இருக்காது. இப்போ ஒரு சில ஆட்டனுடைய முடிகள் பார்த்தோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும், ஒரு சில முடிகள் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக இருக்கும். இந்த கிரேடிங்கில் வந்து தரம் பிரித்தல் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த சேம் ஆர்கன்ஸ் ஆர் சேம் ஆர்கனிசம், த ஹேர் இஸ் எ டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த கலெக்டிங். ஒரு ஆட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முடிகளை ஒரே இடத்துலேருந்து நம்ம எடுக்க முடியாது, நிறைய பார்ட்ஸ் இருக்கும். கால்கிட்டேருந்து சிலது இருக்கும், அதனுடைய வயிற்று பகுதியிலேருந்து சிலது எடுப்போம், அதனுடைய பிடரியிலேருந்து சிலது எடுப்போம், அதனுடைய கழுத்து பகுதியிலேருந்து நம்ம எடுப்போம். அப்போ இந்த ஃபர் இஸ் கலெக்டட் த சேம் ஆர்கனிசம் ஆர் சேம் அனிமல்ஸ் இன்டு த டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பாடி, அதாவது ஒரு ஆட்டினுடைய பல்வேறு பகுதியிலேருந்து நம்ம எடுக்குவோம். எடுக்கும் பொழுது அதை கிரேட், கிரேட்னா தரம் பிரித்தல். இப்போ நம்ம கழுத்துக்கிட்டேருந்து எடுத்தோம் முடி அப்படின்னா, ஆட்டினுடைய கழுத்துலேருந்து எடுத்தோம் அப்படின்னா அதனுடைய முடி வந்து நீட்டமாக இருக்கும், அது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதே அதனுடைய வயிற்று பகுதியிலேருந்து நம்ம அந்த ஃபர்ரை எடுத்தோம் அப்படின்னா அது வந்து குட்டையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அப்போ ஆர்கனிசம் அந்த ஆர்கன் அப்படிங்கிறது சேம் தான், ஆனால் அந்த டிஃப்ரெண்ட் பார்ட் எடுக்கக்கூடிய இடம் வந்து வெவ்வேறாக இருக்கும். அப்போ நம்ம எந்த இடத்துல எடுக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த உரோமங்கள் அந்த ஃபர்ரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிரேட் தரம் பிரித்து தனித்தனியாக வைக்கணும். அதுக்கட்டு வாஷிங், வாஷிங்கிறது மெயின், ரிமூவ் த டர்ட் டர்ட்டி ஆயில் கிரீஸ் டு வாஷ் த டிடர்ஜென்ட் ஆர் சோப். நம்ம அப்படி தரம் பிரித்து எடுக்கிறோம் இல்லையா, கிரேடிங் முடிஞ்சதுக்கப்புறம் அது தரம் பிரிக்கிறோம் இல்லையா, அந்த ஃபர்ரை தரம் பிரித்த உடனே அதை என்ன பண்ணணும், நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா அந்த ஆடு மேயும், மேய்கிற இடத்துல அதுக்கு நிறைய அழுக்குகளை ஒட்டிகிட்டு வரும், மண் இருக்கும், அழுக்கு இருக்கும். சில ஆடுகள் மேலே வந்து இந்த கிரீஸ் கரைகளாக, இந்த வண்டி இதெல்லாம் நின்று அதில் போய் உரசிஞ்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கிரீஸ் கரைகள் அதெல்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சோப்போ அல்லது டிடர்ஜென்ட்டோ போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணி வச்சுட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு கொண்டு போகணும். அடுத்தது கேர்டிங் அப்படின்னா சிக்கு எடுத்தல் அப்படின்னு பேர். அப்போ நம்ம வாஷ் பண்ணோம் இல்லையா, நம்ம வாஷ் பண்ணும்போது அதை போட்டு கொஞ்சம் நல்லா துவைச்சிருப்போம், இல்லை போட்டு அலசி இது பண்ணியிருப்போம். அப்போ ஒரு முடிகளோட இன்னொரு முடிகள் வந்து உருட்டிக்கிட்டு இருக்கும், உருட்டிக்கிட்டு இருக்கும், இல்லை போய் மாட்டியிருக்கும். அப்போ நம்ம ஸ்பின் அதாவது நூலாக நூற்கும் பொழுது சிக்குகளாக இருந்ததுன்னா அந்த நூலாக நம்மளால் நூற்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அப்போ இந்த ஸ்பின்னிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த நூல்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கார்டிங், அதாவது சிக்கு எடுத்து நீட்டாக இருக்கிற முடிகளாக அப்படியே லயனாக, அந்த லாங் ஃபர் இருக்கும், அந்த லாங் ஃபர்ராக ஒரு சைடு, ஷார்ட் ஃபர் ஒரு சைடு, அப்படியே மிடில் ஃபைபர் அதாவது நீட்டமாக இருக்கக்கூடிய அந்த முடிகளை வந்து ஒன்றாகவும், அதுக்கடுத்தது மிடிலாக இருக்கிறது, அதுக்கடுத்தது குட்டையாக இருக்கிறது, அதுமாரி அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் சிக்குகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பின்னிங், ஸ்பின்னிங் அப்படின்னா நூலாக நியூட்ரல். ஸ்பின்னிங் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பின்னிங் மில் தெரியும் நமக்கு, நம்ம அந்த அந்த ஃபுல்லாக அந்த சிக்கு எடுத்த பிறகு அந்த முடியை கொண்டு போய் நம்ம அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும், இப்படி வந்து ரோலிங் ரோலிங்காக இருக்கும். இந்த ஃபர், இந்த நம்ம கார்டிக் ஃபர் இருக்கு இல்லையா, இந்த கார்டிக் ஃபர்ரை எடுத்து சிக்கு எடுத்ததுக்கப்புறம் இந்த மிஷின்குள்ளே போகும் பொழுது என்னாகும் அப்படின்னா நூலாக வரும், அதான் ஸ்பின்னிங். ஒவ்வொரு நூலாக வரும், ஒவ்வொரு நூலும் தனித்தனி இலைகளாக வரக்கூடியது, இதுமாரி வரும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பின்னிங் அப்படிங்கும்போது எல்லாமே ஒரு பெரிய நூல்கண்டு மாதிரி அப்படியே சேர்ந்து வரும்.
இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த கார்டிங் சிக்கு எடுத்த முடிகளை தான் நம்ம ஸ்பின் பண்ண நூலாக நூற்க முடியும். சிக் எடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல போகும்பொழுது அப்படியே முடி வந்து ஒரு கிளஸ்டர் அப்படியே கொத்தாக போகும். கொத்தாக போகும்போது அங்கே வந்து சிக்கிக்கும். கீழே வரக்கூடிய அந்த ஸ்பின் நூல் வந்து கிளியராக வராது, அதாவது அருந்து போயிடும். ஒன்று நீட்டாக இருக்கும், ஒன்று குட்டையாக இருக்கும், இல்லைனா வந்து ஒரு ஆர்டர் படியாக வராது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா உள், நம்ம பார்த்த டாபிக் வந்து உள். உள் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த அவுட்டர் கோட் ஆஃப் கோட், ஷிப், யாக் அண்ட் அல்பாக்கா. இந்த விலங்குகளுடைய மேல் முடிகளை தான் நம்ம வந்து உள்ன்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் உள் இஸ் 5 ஸ்டெப். 5 வழிமுறைகள் இருக்குது. எதுக்கு 5 வழிமுறைகள் அப்படின்னா, அந்த ஃபர் வந்து என்னவாக மாறுறதுக்கு அப்படின்னா, உள்ளாக மாறுறதுக்கு 5 வழிமுறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஷேரிங். ஷேரிங் அப்படின்னா கத்தரித்தல். த ரிமூவ் த அவுட்டர் கோட் ஆஃப் த பாடி ஆர் ஆர்கனிசம் ஆர் அனிமல். அந்த அனிமல்லேருந்து இருக்கக்கூடிய மேல் முடிகளை மட்டுமே கத்தரித்து எடுக்கிறது. தென் கிரேடிங். கிரேடிங்னா தரம் பிரித்தல் ஆர் ஷார்டிங். த கிரேடிங்னா த சேம் ஆர்கனிசம் கலெக்டடு ஃப்ரம் த ஹேர் ஆர் ஃபர் கலெக்டடு இன்டு த டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பாடி. ஒரு ஆட்டிலேருந்து அதனுடைய பல்வேறு பாகங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய முடிகளை தரம் பிரித்து வைக்கிறதான் கிரேடிங். அடுத்து வாஷிங். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வாஷிங். வாஷிங்னா அந்த கிரேட் பண்ண அந்த தரம் பிரித்த அந்த முடிகளை வந்து டு ரிமூவ் த டஸ்ட் ஆர் கிரீஸ் ஆர் சாண்ட், அதாவது மண்ணையோ அல்லது அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளோ கிரீஸ் கரைகளோ டு ரிமூவ் ஃப்ரம் த டிடர்ஜென்ட் அண்ட் சோப். டிடர்ஜென்ட்டை பயன்படுத்தியோ அல்லது சோப்பை பயன்படுத்தியோ நம்ம அதனுடைய அழுக்குகளை எடுத்துணும். அடுத்தது கார்டிங். கார்டிங்னா சிக் எடுக்கிறது. அந்த நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் முடிகளாம் ஒன்றோட ஒன்று ஒன்று ஒட்டிக்கிட்டு அப்படியே குழம்பலான் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபர் இலைகளாக நம்ம நீட்டாக சிக் எடுத்து அழகாக வைக்கணும். தென் லாஸ்ட் ஒன் ஸ்பின்னிங். ஸ்பின்னிங்னா நியூட்ரல். நியூட்ரல் அப்படின்னா என்னன்னா, அதை வந்து ஒரு நூல் மாதிரி கொண்டு வர்றதுக்கு பேர் தான் நியூட்ரல். அதுதான் வந்து என்னாகும் அப்படின்னா, லாஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய என்னவோ ட்ரெஸ்ஸாகவோ சால்வையாகவோ அல்லது வந்து மஃப்ளராகவோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ, சாக்ஸு க்ளவுஸு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அது வந்து ஸ்பின்னிங்க்கு அடுத்த ஸ்டேஜ் அது வரக்கூடியது. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அனிமல்கிட்டேருந்து வரக்கூடிய ஃபைபர்ஸ், அனிமல் ஃபைபர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் வந்து கேரஸ்டிக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் உல். உள்ளோட பண்புகள் என்ன, அதாவது கம்பளி துணியோட பண்புகள் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் டு ஹீட், வாட்டர், வியர் அண்ட் டியர். உள் துணி வந்து, அதாவது உள் கம்பளி துணி வந்து ரெசிஸ்டன்ஸ் தடுக்கக்கூடியது. எது இப்போ தண்ணியில் தண்ணி அப்படி மேலே தெளிச்சு விட்டோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக இதாகாது, நனையாது, அது வந்து தடுத்து கொள்ளக்கூடியது. அதுமாரி கோல்டு நல்லா குளிரும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், கம்பளியை போத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குளிராது. டியர், டியர்னா கிளியிறது. சீக்கிரமாக நம்ம என்ன பண்ண முடியாது, கம்பளி துணிகளை கிழிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த இலைகள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லைனும் இப்படி ஒரு லைனும் இருக்கும். இந்த இலைகள் வந்து ரொம்ப நெருங்கி நெருங்கி இருக்கிறதுனாலையும், இது வந்து ஆட்டினுடைய உரோமம் அப்படிங்கிறதுனாலையும் இதை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, சீக்கிரத்தில் அது கிளியாது, சீக்கிரமாக கிளியாது. நமக்கு லாங் லைஃப் வரும், ரொம்ப நாளைக்கு அது நமக்கு உழைக்கக்கூடியது. அப்சர்வ் த மாய்ஸ்சர். அப்சர்வ்னா இழுக்கிறது. எதை இழுத்துக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு அதில் அந்த கம்பளி துணியை அமுக்கணும் அப்படின்னா, அந்த பக்கெட்டில் இருக்க எல்லா தண்ணியுமே என்ன பண்ணிடும் அப்படின்னா, அந்த உள் வந்து இழுத்துக்கும். அப்போ அப்சர்வ்னா அதை உறிஞ்சக்கூடிய தன்மை. நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா மாய்ஸ்சர் அப்படின்னா ஈரப்பதம், ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை வந்து கம்பளிக்கு உண்டு. அதுக்கடுத்தது உள் இஸ் த இல்ஸ்ட்ரேட்டர் அகெயின்ஸ்ட் த கோல்ட். ஸோ உள் இஸ் த இல்ஸ் குட் இல்ஸ்ட்ரேட்டர். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கம்பளி இப்போ இல்ஸ்ட்ரேட்டர் அப்படின்னா தடுப்பு பொருள். இப்போ ஷாக் அடிச்சுது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு தீ பிடிச்சிக்குச்சு அப்படின்னா, ஒரு ஷாக் அடித்து தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பளி பொருள் போட்டு சுற்றுவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து தடுக்கக்கூடியது, அந்த தீ வந்து ரொம்ப பரவாமல் இருக்குது, அதை தடுக்கக்கூடியது. இட் டஸ் நாட் த பிரிங்கிள் ஈஸிலி. பிரிங்கிள் அப்படின்னா சுருங்கிறதுன்னு அர்த்தம். டஸ் நாட் அப்படின்னா கிடையாது. அப்போ சீக்கிரமாக கம்பளி துணிகள் வந்து என்ன ஆகாது அப்படின்னா சுருங்காது. ரொம்ப நாளைக்கு அது நம்ம எப்படி வாங்கினோமோ அதேமாரி புதுசு போலவே இருக்கக்கூடியது, சீக்கிரமாக அது கிளியாது. இட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹீட், வாட்டர், வியர் அண்ட் டியர். குளிர்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கக்கூடியது, சீக்கிரத்தில் கிளியாது, தண்ணி உள்ளே போகாது. இட் அப்சர்வ் த மாய்ஸ்சர், அதாவது ஈரப்பதத்தை உள் இழுத்து கொள்ளக்கூடியது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உள்ளீஸ் த இல்ஸ்ட்ரேட்டர் ஃப்ரம் த கோல்டு. இட் இஸ் அ குட் இல்ஸ்ட்ரேட்டர். அதாவது இது வந்து கோல்டு, அதாவது ரொம்ப ஈரப்பதமாக இருக்கிறதுலையோ இல்லை ஒரு ஷாக் அடிக்கிறதுலையோ இல்லை ஒரு தீ பிடிக்கும் பொழுதோ நம்ம மேலே போத்திக்கிட்டோம் அல்ல நம்மளை போட்டு போத்தி விட்டாங்கன்னா சீக்கிரமாக அது என்ன ஆகாது அப்படின்னா அது அடுத்த ஸ்டேஜுக்கு பரவாது. இட் இஸ் டஸ் நாட் விருங்கல் ஈஸ்லி. விருந்தல்னா சுருங்குறது, இது சீக்கிரம் என்னாகாது, சுருங்காது, கிளியாது, லைஃப் லாங்க்கு வரக்கூடியது. ஆஃப் உல், உள்ளோட பயன்கள் என்ன அப்படின்னா உல் வந்து மல்டி ஃபங்க்ஷனல் ஃபைபர்ஸ். மல்டினா நிறையா, அப்போ உல் வந்து நமக்கு நிறைய விதத்தில் பயன்படக்கூடியது. அதுக்கடுத்தது பார்த்தா இது மேக்ஸ் அஸ் சூட்டபிள் ஃபார் க்ளோத்திங். சூட்டபிள்னா நமக்கு சரியாக நம்ம கரெக்டாக ட்ரெஸ் போடுறதுக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடியது. த 2/3 ஆஃப் உல் இஸ் யூஸ்டு இன் த ஸ்வெட்டர்ஸ் ட்ரெஸ். உள் இப்போ தயாரிக்கிறதுல 2/3 வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்கு, ஸ்வெட்டர், சால்வே, மஃப்ளர், சாக்ஸ், க்ளவுஸ் இதுக்கெல்லாம் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. ஆன்டி ஸ்டாட்டிக் அண்ட் த நாய்ஸ் அப்சாரிங் கார்பெட்ஸ். கார்பெட்ஸுக்கு வந்து இப்போ கார்பெட்டில் வந்து கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே இழுக்கக்கூடியது, அதுதான் அப்சாரிங் ஆஃப் த கார்பெட்ஸ். இப்போ உள்ளோட யூஸ் என்ன, பயன்கள் என்ன அப்படின்னா மல்டி ஃபங்க்ஷனல் ஃபைபர்ஸ். மல்டினா நிறைய, ஒரு வேலைகளுக்கு இல்லை நிறைய வேலைகளுக்கு நமக்கு உதவக்கூடியது. இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் த சூட்டபிள் கிளாத். நமக்கு மிக சரியாக பயன்படக்கூடிய கிளாத்தாக பயன்படக்கூடியது. நெக்ஸ்ட்டு 2/3 ஆஃப் உள் இஸ் யூஸ்டு இன் த ட்ரெஸ்ஸஸ், ஸ்வெட்டர்ஸ், சால்ஸ், மஃப்ளர்ஸ், சாக்ஸ் அண்ட் கிளவுசஸ் சம் அண்ட் சாக்ஸ் அண்ட் ஆன்டி ஸ்டாட்டிக் அண்ட் த நாய்ஸ் அப்சர்விங் கார்பெட்ஸ். இதெல்லாம் வந்து உள்ளோட ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சில்க். சில்க்குங்கிறது பட்டு. இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம என்ன ட்ரெஸ் போட்டு போவோம், நல்ல கிராண்டான ஒரு ட்ரெஸ் போட்டு போவோம் இல்லையா. மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே அந்த சில்க் ட்ரெஸ்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த சில்க் கிளாத் எங்கேருந்து வருது? த சில்க் கிளாத் இஸ் அப்டெயின் ஃப்ரம் த குக்கூன் ஆஃப் த சில்க் வேர்ம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து சில்க். சில்க் இஸ் த செக்ரீஷன் ஆஃப் த சில்க் மோத். செக்ரீஷன் அப்படின்னா சுரக்கிறது. இந்த பட்டு வந்து எது சுரக்குது அப்படின்னா பட்டுப்புழு தான் பட்டு வந்து சுரக்கக்கூடியது. த சில்க் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த குக்கூன் ஆஃப் சில்க் வேர்ம். குக்கூனா கூடு மாதிரி இருக்குது இந்த பார்த்தீங்களா, இதுதான் குக்கூன். இது ஒரு சின்ன அப்படி வளைவாக ஒரு கூடு மாதிரி இருக்கும். அந்த கூட்டுலேருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சில்க் த்ரெட்டு வந்து உற்பத்தி ஆகி வரக்கூடியது. அதுக்கடுத்தது இந்த சில்க் மோத் இஸ் ஃபீட் இன் த மல்பெரி லீஃப். இந்த சில்க் மோத் பட்டுப்புழுவினுடைய உணவு என்ன அப்படின்னா மல்பெரி லீவ்ஸ் தான் இந்த பட்டுப்புழுவினுடைய உணவு. இந்த சில்க் மோத் இஸ் லைஃப் டைம் இஸ் வெரி ஷார்ட், அபவுட் 2 மந்த். இந்த சில்க் வேர்மோட வாழ்நாள் அப்படிங்கிறது மிக குறுகிய காலம்தான், 2 மாதம் வரைக்கும் தான் இருக்கும். அந்த 2 மாதத்தில் முட்டையிட்டு குஞ்சு பறித்து அதுலேருந்து குக்கூன்ஸ் வந்து அதுலேருந்து குக்கூன்ஸ்லேருந்து நம்ம த்ரெட் எடுத்தோம் அப்படின்னா குக்கூன்ஸோட அது லைஃப் டைம் வந்து முடிஞ்சிடும். அதை நம்ம எடுக்கலை அப்படின்னா அது எமர்ஜி, அதாவது அதை உடச்சிக்கிட்டு என்னாகும் அப்படின்னா ஒரு பட்டுப்புழுவாக உருவாகி வரக்கூடியது. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செரிகல்ச்சர். செரிகல்ச்சர், செரிகல்ச்சர் மீன்ஸ் த ப்ரொடக்ஷன் அண்ட் த செரிகல்ச்சர். த செரிகல்ச்சர் மீன்ஸ் த கல்டிவேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் த சில்க் இஸ் கால்ட் செரிகல்ச்சர். செரிகல்ச்சர் அப்படிங்கிறது பட்டுப்புழு வளர்ப்பு. பட்டுப்புழுவை வளர்த்து அதுலேருந்து நம்ம பட்டு நூல் எடுக்கிற வரைக்குமே அதுக்கு பேர் வந்து செரிகல்ச்சர் அப்படின்னு பேர். அடுத்து நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் சில்க் மோத். சில்க் மோத்தோட வாழ்க்கை சுழற்சி, அதனுடைய லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும், முட்டையிலேருந்து எப்படி வெளியில் வரும் அப்படிங்கிறது தான். த ஃபீமேல் அடல்ட் ஃபீமேல் சில்க் மோத் லேக் த 500 eggs ஃபார் டே. ஒரு முதிர்ந்த பெண் உயிரியானது ஒரு நாளைக்கு 500 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடியது. த எக்ஸ் கேப்சர் இன் த கோல்டு ஸ்டோரேஜ். அப்போ அந்த எக்கு 500 முட்டை வந்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கோல்டு ஆன இடத்துல வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த எக் கெப்டு கோல்டு பிளேஸ் ஸ்டோரேஜ் இந்த 6 வீக். 6 வாரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம கோல்டு ஸ்டோரேஜில் சேர்த்து வைக்கணும். இப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் 6 வீக் த எக் கேச்சஸ் இன் டு த கேட்டர் பில்லர். 6 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்கு வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சி கேட்டர் பில்லர், அதை கம்பளி பூச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கம்பளி பூச்சி வடிவத்தில் வந்திருக்கும்.
இந்த கம்பளிப்பூச்சி வடிவத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா 35 days. ஆஃப்டர் 35 days த கேட்டர்பில்லர் டெவலப்ட் ஆர் மோல்டு இன்டூ த பியூப்பா ஆர் குக்கூன். 35 நாளுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா குக்கூனாக மாறி இருக்கும். குக்கூனாக மாறினதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குக்கூனை வந்து ஒரு பெரிய பானையில் வந்து நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சு அதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நீட்டாக த்ரெட்டு மாதிரி வரும். அதை வந்து ஒரு நூலை வச்சு அப்படி நம்ம சுற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது என்னாகும் அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து அந்த நூல் அப்படியே ஜாயிண்ட் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி நம்ம அந்த ஸ்டேஜில் நம்ம குக்கூனை விட்டுட்டோம் அந்த த்ரெட்டு சில்க் த்ரெட் நம்ம எடுக்கலை அப்படின்னா அது என்னவா மாறிடும் அப்படின்னா எமர்ஜிங் சில்க் மோத். அந்த குக்கூன்லேருந்து வெடிச்சுக்கிட்டு ஒரு பட்டுப்புழுவாக வெளியில் வர ஆரம்பிக்கும். தென் அடல்ட்டு மசில்க் மோத். அந்த பட்டுப்புழுவை வந்து அந்த கூண்டை குக்குனை உடச்சிக்கிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அது என்னவா மாறிடும் அப்படின்னா ஒரு முதிர்ச்சி அடைந்த நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு சில்க் மோத்தாக மாறிடும். ஃபஸ்ட்டு வந்து எக் கெப்ட் இன் டு த கோல்டு ஸ்டோரேஜ் ஃபார் த 6 weeks. தென் த எக் கேப்சர்டு இன் டு த கேட்டர்பில்லர் ஆஃப்டர் 6 weeks. த கேட்டர்பில்லர் கேப்சர்ஸ் இன் டு த பியூப்பா இன் 35 days. த பியூப்பா ஆர் குக்கூன் இஸ் நாட் செக்ரீட் ஆர் இட்ஸ் நாட் செக்ரீட் இன் த சில்க் த்ரெட். த குக் cocoon is the next stage into the emerged butterfly. The emerged or emerged silk moth, the emerged silk moth into the next stage is the adult silk moth. முட்டை அந்த எக்லேருந்து 6 வாரத்துக்கு அப்புறம் கேட்டர்பில்லர் வரும். கேட்டர்பில்லர் வந்து அடுத்த 35 நாள்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குக்கூனாக மாறிடும். குக்கூன்லேருந்து நம்ம சில்க் த்ரெட் எடுக்கலை அப்படின்னா அது உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த குக்கூனை உடச்சிக்கிட்டு வெளியில் வரும். உடச்சிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா ஒரு முதிர்ச்சி அடைந்த பட்டுப்புழுவாக மாறிடும். இந்த இடத்துல நம்ம குக்கூன்லேருந்து நம்ம த்ரெட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட லைஃப் டைம் வந்து இதோட முடிஞ்சு லைஃப் சைக்கிள். ஏன்னா அதை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இறந்துடும். இறந்ததுக்கப்புறம் அதுலேருந்து என்ன டு செக்ரீட் த சில்க் த்ரெட். அதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா சில்க் த்ரெட் வந்து வராங்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா அனிமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் ஆஸ் கிளாத். இந்த கிளாத் வந்து துணியாக நமக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கிளாத் தென் ஃபைபர்ஸ். த ஃபைபர்ஸ் எப்படின்னு ஃபைபர்ஸ்னால் நார்க். த ஃபைபர்ஸ் இஸ் டிவைடட் இன் டு 2 types, அனிமல் ஃபைபர்ஸ் அண்டு பிளான்ட் ஃபைபர்ஸ். அனிமல் ஃபைபர்ஸ் த ஃபைபர்ஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த அனிமல் இஸ் கால்டு அனிமல் ஃபைபர். எக்ஸாம்பிள் உல் அண்ட் சில்க். த பிளான்ட் த ஃபைபர்ஸ் அப்டைன்ட் இன் டு த பிளான்ட் இஸ் கால்டு பிளான்ட் ஃபைபர்ஸ். எக்ஸாம்பிள் காட்டன் அண்ட் ஜூட். தென் த உல். உல் இஸ் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் த ஃபர். இட் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த ஷிப் அண்ட் கோட். த உல் இஸ் ப்ராசஸ் இன் த 5 steps. ஸ்பின்னிங் சாரி ஷேரிங் கிரேடிங் வாஷிங் அண்டு கார்டிங் தென் ஸ்பின்னிங். நெக்ஸ்ட்டு வந்து யூ கேரஸ்டிக்ஸ் ஆஃப் த உல் தென் யூஸ் ஆஃப் த உல். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து சில்க். கேரஸ்ட் ஆஃப் த உல் சாரி கேரஸ்டிக்ஸ் ஆஃப் த சில்க் மோத். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் த சில்க் மோத். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட கண்டினியூவாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார்